Hello friends, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்யூட்டிவ் ஈட்டிங். இதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக டயட்டிஷியன்ஸ் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், மதியம் 1-2 o'clockக்குள்ளே சாப்பிட்ணும், 3-4 o'clock சாப்பிட்ணும், அப்புறம் நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா மெதுவாக மெதுவாக எல்லாரும் வந்து இந்த ரெகுலர் மீல்ஸை தவிர ஸ்நாக்கிங்கை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்நாக், ஒரு பாதாம் சாப்பிட்டா அது ஹெல்த்தி தான், ஆனால் எப்போ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு கொண்டுட்டாங்க. இதனால வந்து பல விதமான பிரச்சனைகள் வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹவர் ஏதாவது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து அதை டைஜஸ்ட் பண்ண எல்லா ஜூஸும் பண்ணணும், ப்ளஸ் இன்சுலின் வந்து சுரக்கணும், அதை வந்து குளுக்கோஸாக மாற்றி உடம்புக்குள்ளே எடுத்துக்கணும். அதனால இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படி தான் நம்ம பண்ணணும், ரெகுலராக டைம் பார்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அது மாதிரி கொண்டுட்டான். இப்போ நம்ம நைட் ஒரு 8-8.5 மணிக்கு சாப்பிட்டுடுறோம், அடுத்தது காலையில் தான் சாப்பிட போகிறோம், அப்போ கட்டாயம் பசிக்கும். பசிக்கிற போது சாப்பிடுங்க, அது பேர் தான் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு 7-8 மணி கட்டாயம் பசிக்கும், கட்டாயம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுங்க. இதுக்கப்புறம் 11 மணிக்கு உங்களுக்கு பசிக்கலை அப்படின்னா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நேராக 1.5-2 மணிக்கு சாப்பிட்டுடலாம். ஒன்லி திங் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம எல்லா உணவுலையும் நம்ம ஃபுட் குரூப்ஸ் அண்ட் குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தால்ஸ், ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடணும். இதுக்கப்புறம் 3-4 o'clock உங்களுக்கு பசிச்சதுன்னா கொஞ்சோண்டு டீ, காஃபி, பால் எதாவது குடிக்கலாம். அப்படி பசிக்கலைன்னா எதுவுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் சாப்பிடலாம். ஸோ இது பேர் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து மைண்டு சரியா இல்லை, ரொம்ப சேடாக இருக்கேன், அதனால நான் நிறைய சாப்பிட போகிறேன், அதுவும் எது சாப்பிட போகிறேன், சாக்லேட் சாப்பிட போகிறேன், கேக் சாப்பிட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ உணவையும் நம்ம இமோஷன்ஸையும், அதான் மனசில் வர நம்மளோட அந்த இமோஷன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. உணவு பசி இது செப்பரேட், இமோஷன் செப்பரேட். இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை கூட நீ வந்து நல்ல டெஸ்ட்டில் பண்ணிட்டியாப்பா, இந்தா உனக்கு ட்ரீட் தரேன், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. குழந்தையோட பொறுப்பு படிக்கிறது, அது படித்து நல்லா வந்தால் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள், வெளில கூட்டிகிட்டு போங்க, பீச்சு கூட்டிகிட்டு போங்க, வெளில போங்க, பார்க்குக்கு போங்க, அந்த மாதிரி பண்ணணும். பட் அந்த வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இமோஷன் அண்ட் உணவை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அந்த மாதிரி செய்யவானா முதல்லேருந்தே விட்டுடலாம், அதை நம்ம வந்து பசியாக இருந்தால் சாப்பிடலாம். இப்போ யார் வந்து டைம் மெயின்டைன் பண்ணணும், இப்போ யாராக மருந்து எடுத்துக்கிறாங்க, டயபெட்டிஸ்க்கு 2 வேளை மருந்து எடுக்கிறாங்க, காலை வேலை, மதிய நைட்டு வேலை, அப்போ நிச்சயம் அவங்க டைமும் மெயின்டைன் பண்ணணும், அவங்க என்னென்ன உணவு எடுக்கிறாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர், நிறைய பேர் சின்ன பேர் கூட மருந்து எடுத்துக்கிறாங்க, அவங்களும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உணவு எடுத்த அப்புறம் தான் அந்த மருந்து எடுக்க முடியும். ஸோ அவங்களும் டைம் மெயின்டைன் பண்ணணும். பட் நார்மல் பீப்புள் ஹெல்த்து நல்லா தான் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு மருந்தும் எடுத்துக்கல, அப்போ அவங்களுக்கு இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் பிரச்சனையே கிடையாது. யாருக்கு அசிடிட்டி இருக்கோ அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு அசிடிட்டி ரொம்ப நேரம் ஒரு 10-12 hours கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு 4-5 hours கூட ப்ராப்ளம் வரலாம், அப்போ தான் அந்த 11 மணிக்கு ஒரு மோர் இல்லை அந்த மாதிரி குடிக்கணும். பட் அதர்வைஸ் நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் தான் நல்லது. ஏன்னா பசிக்கிறதே தான் நம்ம சாப்பிடணும். இப்போ நீங்கள் ஆனிமல்ஸ்லாம் பார்த்தா கூட பசிக்கிறதே தான் அவங்க சாப்பிடுவாங்க, எப்போ பாரு சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவைலபிலிட்டினால் ஈஸியாக கிடைக்குது, நம்ம நடந்து போகிற வழியில் இல்லை வேலை பண்ணுற இடத்துக்கிட்ட டீ கடை இருக்குது, இல்லை பக்கத்துலேயே பிஸ்கட் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை சாப்பிட்டு இதை பழக்கிக்கிட்டோம். இப்போ இந்த காலகட்டத்தில்
டீ காஃபி குடிக்கிறச்சு பிஸ்கட் இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. தேவையே இல்லை, நம்ம டீ காஃபியை கொஞ்சம் லைட்டாக குடிச்சிட்டா அதோட பிஸ்கட் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ரொம்ப அசிடிட்டி இருக்குது அப்படின்னா டீயை இன்னுமே லைட்டாக போட்டுக்கோங்க, பாலை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு ரெகுலராக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒத்தத்தருக்கு டிஃப்ரெண்ட், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் அசிடிட்டி இல்லை, மருந்து எதுவும் உங்களுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எப்போ உடம்பில் பசிங்கிறது ஃபீல் ஆகுதோ அப்போ சாப்பிட்டா போகும், இதுதான் ஹெல்த் வரும். ஏன்னா அடிக்கடி சாப்பிட்டோன்னா பல விதமான மற்ற பிரச்சனைகள் வரலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.